அஸ்லாம் வைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட்ஸ்ட் நல்ல க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி என்ன சூடானோனா ஒரு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க இதோட பத்து கான் முந்திரியை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்டை நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கலருக்காண்டி தான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கேண்டி கேண்டிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டால் போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம பன்னீர் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் சேர்க்கும் போது இந்த பன் இந்த கிரேவி வந்து நல்லா திக்காகவே வந்துடும் ஸோ அளவுக்கு தண்ணி அந்த அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பன்னீர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு கிரேவியில் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க அப்புறம் பன்னீர் ரொம்ப ஹார்டாயிரும் ஸோ அதனால அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இப்போ பன்னீர் எல்லாம் சேர்த்து நான் ஒரு கிண்டு கிண்டிட்டு இதில் வந்து கஸ்தூரி மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரை இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் அது வந்து கடைசியாக நான் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கையில் வச்சு கசக்கி சேர்த்துப்பேன் அப்போ தான் அதோடய வாசனை வந்து அந்த வெந்தயக்கீரையோட வாசனை நல்லாயிருக்கும் அப்படின்றக்காண்டி இப்போ பன்னீரை வந்து நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லியும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் போட்டுட்டு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப க்ரீமியாகவும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இதை பண்ணியிருந்தேன் இது ரோட்டி நாண் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் பன்னீர் எப்படி சாஃப்ட்டாக வரணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் பன்னீர் செஞ்சு பாருங்களேன் சூப்பர் சாஃப்ட்டாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க பாய்